ஹலோ, வெல்கம் டு ஜெகன் குமார் ஸ்வீப். ஒன்றும் இல்லைங்க, எனக்கு இப்போ பிறந்தநாள் முடிஞ்சு கிட்டத்தட்ட எவ்வளோ நாள் ஆகுது, ஒரு வாரம் ஆயிடுச்சு, 8 நாள் ஆச்சு. என் மனைவி பிறந்தநாளுக்கு பரிசாக இந்த இண்டக்ஷன் ஸ்டவ் வாங்கி கொடுத்தாங்க, குக்வேர். ஸோ அதான் இதை அன்பாக்ஸ் பண்ணி மொதல் முறையாக அவங்களுக்கு ஒரு டீ போட்டு தரலான் தான். நீங்களாம் யோசிப்பீங்க, என்னது டீ போடுறது அப்படின்ட்டு. டீ போடுறது உண்மையிலுமே பெரிய விஷயங்க, எல்லாராலையும் டீ சரியாக போட்டுற முடியாது. உங்களுக்கே நல்லா தெரியும், சினிமாலலாம் பார்த்துருப்பீங்க, குடிக்கிற மாதிரி ஒரு டீ போட்டு கொடு அப்படிம்பாங்க. நிறைய வகை இருக்குது டீலேயே, கடக் சாய்ன்னு சொல்லுவாங்க, பட்டர் டீ இருக்குது, அப்புறம் நிறைய எல் கிரே, அப்புறம் ஏகப்பட்ட டீ இருக்குது. டீ வெரைட்டிஸ் நிறையா இருக்குங்க, ஜாஸ்மின் டீ, ரோஸ் டீ, எல் கிரே டீ, க்ரீன் டீ, இன்னும் நிறையா இருக்குது. அதனால தான் சொல்கிறேன், டீ போடுறது உண்மையிலுமே ஒரு பெரிய கலை. குடும்பத்திலேருந்து உலக அரசியல் டொனால்ட் ட்ரம்ப் வரைக்கும் இந்த டீயை வச்சு பேசுகிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. அதனால் டீயை சாதாரணமாக நினைக்காதீங்க, டீ போட பழகிக்குங்க. அப்புறம் அதனால தான், அது இல்லாமல் என் மனைவிக்கு டீ ரொம்ப பிடிக்கும். ஸோ முதல்ல இதை அன்பாக்ஸ் பண்ணி அவங்களுக்கு வந்து ஒரு டீ போட்டு கொடுக்கணும் அப்படிங்கிறது என்னோடய ஆசை. சரி வாங்க, எப்படி அன்பாக்ஸ் பண்ணிடுவோம் இதை. ஓகே, ப்ரெஸ்டீஜ். எனக்கு பிறந்தநாள் பரிசாக கொடுத்தாங்க. அன்னைக்கு கொடுத்தாங்க, நான் இன்றைக்கி தான் ஓப்பன் பண்ணுறேன். இது வந்து என்னுடைய பிறந்தநாள் பரிசு தான். சூப்பராக பேக் பண்ணியிருக்காங்க. இண்டக்ஷன் ஸ்டவ், கார்டு, பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்குங்க, செமையாக இருக்குது. ஓகே, இது வந்து மாடல் நல்லா இருக்குது, லேட்டஸ்ட் மாடல் நினைக்கிறேன். யூசர் மேனுவல் இருக்குது இதில். வேறு வாரண்டி கார்டு, அப்புறம் யூசர் மேனுவல் கைடு இருக்குது. ஓகே, பாருங்கள், இது மின் இணைப்பு, அதாவது இந்த கரண்ட் கனெக்ஷன் கொடுத்த உடனே இந்த ஃப்ளாஷ் ஆன் ஆகுது, ஆன் ஆகிடுச்சு, ஃபேன் ரன் ஆகிட்டுருக்கு. இது பழைய நம்ம பழைய இண்டக்ஷன் குக்கர்லாம் எப்படி இருக்கும்னா, ஒரு பட்டன் மாதிரி இருக்கும், நம்ம பழைய நோக்கியா 1100 அந்த கீபேடு மாதிரி இருக்கும். இது அப்படி கிடையாது, இது ஃப்ளாட்டாக, இது ரொம்ப அட்வான்ஸ்ட் டச் ஸ்க்ரீன் மாதிரி இருக்குது, ரொம்ப சூப்பராக இருக்குது. இங்கே பாருங்கள், நான் ஒன்றும் இல்லை, இந்த விரலை வச்சு இப்படி தான் பண்ணுறேன். இங்கே பாருங்கள், எல்லா ஆப்ஷனும் அப்படி ரொம்ப சென்சிட்டிவாக இருக்குங்க, டச்சு பயங்கர சூப்பராக இருக்குது உண்மையிலுமே. ஓகே, அவ்வளோதான். இதை பற்றி நம்ம ஒன்றும் அவ்வளோ பெரிய இன்ஜினியர் கிடையாது, டெக்னிக்கல் அனலிசிஸ்ட் கிடையாது. எனக்கு என்னை பொறுத்த வரைக்கும் இதை ஆன் பண்ணுறேன், இங்கே பாருங்கள் சூப்பராக இருக்குது, நல்லா தோட எல்லாமே ரியாக்ட் பண்ணுது. அப்படிங்கும்போது இந்த டச் பேடு வந்து உண்மையிலுமே சூப்பராக இருக்குது. ஓகே, நம்ம ஒய்ஃபுக்கு டீ போட்டு கொடுத்துருவோம். இந்த பாத்திரமும் இண்டக்ஷன் பேஸ் பாத்திரமும் அவங்க தான் வாங்கி கொடுத்தாங்க. எதை செஞ்சாலும் பயபக்தியோடு செய்யணும். ஓகே, ஆண்டவா நல்லபடியாக டீ வந்துடணும் ஆண்டவா. ஏன்னா இந்த டீக்கு பின்னாடி ஒரு மிகப்பெரிய அரசியலே இருக்குங்க. அதை பற்றி ஓரளவுக்கு இந்த பரதேசி படம் சொல்லியிருக்கோம், எப்படி குடும்பத்தை விட்டு பிரிகிறாங்க, எப்படி மதம் மாற்றப்படுகிறார்கள் அப்படின்னு. இது வந்து ரெட் டீ அப்படிங்கிற ஒரு இங்கிலீஷ் புக்கோட தழுவி எடுத்த படம், படத்தை பார்த்தாவே தெரியும் உங்களுக்கு. அதே மாதிரி நிறைய சம்பவங்கள் இருக்குது. முதல்ல தண்ணி ஊற்றிக்குவோம். நான் இதில் பார்த்தீங்கன்னா ரெண்டு பேர்த்துக்கு நான் போட போகிறேன். இந்த கப்பில் வந்து இவ்வளோ தண்ணி வச்சுருந்தேன், இதை ஊற்றிருக்கிறேன். ஊற்றிட்டு நம்ம ஒரு சந்தர்ப்பத்தில் எனக்கு அந்த எரியும் பனிக்காடு அப்படிங்கிற ஒரு புத்தகத்தை படிக்கிற வாய்ப்பு கிடைச்சது, அதிலிருந்தான் நான் சொல்கிறேன். ஏன் நம்ம எந்த அளவுக்கு கொடுமை பண்ணியிருக்காங்க,
என்னென்ன நடந்திருக்கு வரலாற்றில் அப்படியே எழுதியிருக்காங்க, படித்து பாருங்கள். ஓகே, தண்ணி சூடாகிடுச்சு. இதில் பார்த்தீங்கன்னா நான் அரைச்சி வச்சுருக்கேன், மசாலா டீ பண்ண போகிறோம் இன்றைக்கி. 3 ஏலக்காய், 1 சின்ன துண்டு பட்டை, 1 கிராம்பு 2 போட்டு நல்லா நம்ம பவுடர் பண்ணி வச்சுருக்கேன். அது கொஞ்சம் நேரம் கொதிக்கட்டும், நல்லா வாசம் வருது. அது கூடவே இஞ்சி இந்த கட்ட விரல் அளவுக்கு 1 துண்டு, கட்ட விரல் அளவுக்கு இல்லை, 1 இன்ச்சு அளவுக்கு இந்த துண்டுக்கு நல்லா இடித்து போட்டிருக்கேன். தமிழில் 1 அங்குலம் அப்படின்னு சொல்லுவாங்க, டப்புன்னு வரலை. அப்புறம் இந்த டீயை வந்து கண்டுபிடிச்சது சைனாக்காரங்க. ஆமாம், நீங்களே ஆச்சரியப்பட்டுருவீங்க, எதாச்சியா ஒரு விபத்தாக நடந்தது தான். கொதிக்க ஆரம்பிச்சிச்சு. இந்த இடத்துல நம்ம வந்து டீ தூள் போட்டுக்கலாம், 2 ஸ்பூன் டீ தூள் போட்டிருக்கேன். 1 கொதி வரட்டும், நல்லா கொதிக்கூடாது, பயங்கரமாக கொதிக்க விட்டுறாதீங்க, அப்புறம் வந்து அது கசக்க ஆரம்பிச்சிடும் டீ. இந்த இடத்துலையே நான் தான் குடிக்க போகிறேன், அதனால் நான் விரல்லே எடுக்கிறேன். இந்த அளவுக்கு வெள்ளம், இந்த இடத்துலையே வெள்ளம் சேர்த்துக்கிட்டேன். அப்புறம் பால் ஊற்றிக்கலாம், பால் ஊற்றிக்கிட்டேன். ஆ, அப்புறம் இந்த டீயை கண்டுபிடிச்சது சைனாக்காரங்க. ஃபஸ்ட்டு இது வந்து ஒரு மருத்துவத்துக்காக தான் பயன்படுத்தினாங்க, அப்புறமா வந்து இந்த புத்த மதத்தை இந்த பரப்புனாங்க இல்லையா, அது மூலமாக அது ஜப்பானுக்கு போயிடுச்சு. இந்தியாவில் அஸ்ஸாம் டார்ஜிலிங் டீ வந்து வேர்ல்டு ஃபேமஸ்ஸு. அவ்வளோதாங்க, இது 2-3 தடவை கொதிக்கட்டும், 2 தடவை கொதிச்சதுன்னா சூப்பராக வரும். கடக் சாயின்னு சொல்லுவாங்க அது, எப்படின்னா இந்த பால் சுண்டி வரணும், குடிக்கும் போது அப்படியே இந்த தண்ணி மாதிரி உள்ளே போகக்கூடாது. கடக்னா என்னம்மா ஹிந்தியில்? ஸ்ட்ராங். அப்புறம் இந்தியாவிலேருந்து அதை வந்து ஸ்ரீலங்காவுக்கு பிரிட்டிஷ்காரங்க கொண்டு போனாங்க. இந்த கடக் சாயின்னு சொல்லுவாங்க அது, எப்படின்னா இந்த மாதிரி தான் பால் வந்து அவ்வளோ திக்காக தெரியணும், நல்லா திக்கான பாலில் போடுற டீ தான் அந்த கடக் சாய். நம்ம இன்றைக்கி இந்த கடக் சாய் தான் போடுறோம், ஃபுல் ஃபேட் க்ரீம் அந்த மில்க்கு. ஓகே, டீ சைனாலேருந்து வந்திருந்தாலும் நம்ம இந்தியா தாங்க டாப்பு. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி டீயில் நிறைய வெரைட்டி இருக்குங்க. குங்குமப்பூ இந்த சேஃப்ரான் டீன்னு ஒன்று இங்கே துபாயில் பயங்கர ஃபேமஸாக இருக்கும், 1 கிராமுக்கு கொடுப்பாங்க, ரொம்ப பிடிக்கும் எனக்கு. குங்குமப்பூ போட்டு கொடுப்பாங்க, கலரும் சூப்பராக இருக்கும், அந்த வாசம் செம்மையாக இருக்கும், அட்டகாசமாக இருக்கும். மைண்டில் வச்சுருக்கேன், ஊரில் வந்து ஒரு கடையை போட்டுருவாங்க கண்டிப்பாக. சேப்ரான் டீ போட்டு காமிக்கிற அளவுக்கு நம்மள்ட்ட வசதி இல்லை. நம்ம ஊர் தாங்க, இந்தியா தாங்க உற்பத்தியில் முன்னணியில் இருக்குது. இங்கேருந்து உற்பத்தி ஆகிற டீ வந்து ரஷ்யா, பிரிட்டன், அமெரிக்கா, சிங்கப்பூர், ஸ்ரீலங்கா, ஜெர்மன் அந்த மாதிரி பல நாட்டு ஏற்றுமதி பண்ணிக்கிட்டு இருக்கோம். பாருங்கள், நம்ம டீ ரெடி ஆகிடுச்சு. இந்த டீ குடிக்கிறதுனால களைப்பு இல்லாமல் ஒரு ரொம்ப புத்துணர்ச்சியாக இருப்பாங்க அப்படின்னு ஒரு ஆய்வு அறிக்கை வந்து சொல்லியிருக்கு. அதனால தான் வந்து நிறைய பேர் தண்ணிக்கு அப்புறமா இந்த டீ தான் நிறைய பேர் குடிக்கிறாங்க, அதுக்கப்புறம் தான் காஃபி. பாருங்கள், இம்மிடியேட்டாக பொங்கிடுது. எனக்கு வேறு, நான் என்ன இந்த யூசர் மேனுவல் படிக்கவே இல்லையா, அதனால தான் நான் உங்களுக்கு வந்து ஸ்டவ்லேருந்து எடுத்து எடுத்து காமிக்கிறேன். கேஸ் ஸ்டவ்னால் நல்லா நான் கொதிக்க வச்சுருவேன், ஒரு சிம்மில் வச்சு 2-3 நிமிஷம் கொதிக்க வச்சோம்னா சூப்பராக அப்படியே நல்லா கடக் சாய் மாதிரி ஆகிடும், நல்லா ஸ்ட்ராங்காக திக்கான சாய். டீ குடித்தா அப்படி குடிக்கணுங்க, ரொம்ப திக்காக, அதை விட்டுட்டு சும்மா தண்ணி மாதிரி ஏதோ நிறைய காமெடிலாம் இருக்குது சினிமாவில், அந்த மாதிரி நிறைய பேர் போடுவாங்க. குடிக்கிற மாதிரியே போட மாட்டாங்க, நிறைய பேர் வந்து அப்படியே தண்ணி மாதிரி இருக்குங்க, ஏதோ சும்மா அந்த வாசம் மட்டும்தான் வரும். இங்கே பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள், இன்னும் கொஞ்ச நேரத்தில் இது இன்னும் ஸ்ட்ராங்காகும். அப்புறம் நம்ம ஊரில் வந்து சுக்கு மல்லி காஃபி அப்படிங்கிற மாதிரி அந்த திரிகெடுக்கம்னு சொல்லுவோம்ல, சுக்கு மல்லி திப்பிலின்னு சொல்லுவாங்களே, அந்த திரிகெடுக்க டீ, அதுவும் ஒரு மருத்துவ குணம் வாய்ந்ததுன்னு சொல்லுவாங்க. முக்கியமான டிப்ஸ் என்னென்னா, அந்த தண்ணியை அப்படியே தப தபான்னு கொதிக்க வைக்கக்கூடாதுங்க, 75% அந்த பபிள்ஸ் வரும்,
கொதிக்கிறதுக்கு முன்னாடி இருக்கும்ல அந்த இடத்துல தான் டீ தூள் போடணும். அதுக்கு முன்னாடியே அந்த இளம் சூடாக இருக்கும் போதே இந்த ஏலக்காயெல்லாம் போட்டுக்கலாம், போடாமையே விட்டுறலாம். ஆனால் இப்படி தாங்க போடணும் டீ, வந்து தண்ணி கொதிக்கக்கூடாது, நல்லா ஞாபகம் வச்சுங்க, தண்ணி கொதிக்கக்கூடாது. அதே மாதிரி டீ தூளை போட்டதுக்கப்புறமும் ரொம்ப நேரம் கொதிக்க விடக்கூடாதுங்க. ரொம்ப நேரம் கொதிச்சதுன்னா ரொம்ப கலர் அதிகமாகிடும், அதே நேரத்தில் ரொம்ப நேரம் கொதிக்கிறதுனால அந்த பயங்கர ஸ்ட்ராங்காகிடும், ஒரு மாதிரி கசக்கிற மாதிரி இருக்கும், அப்படியும் பண்ணக்கூடாது சரிங்களா. அதே மாதிரி இதை சர்வ் பண்ணும்போது அதே மாதிரி நல்லா நுரப்பொங்க தூக்கி ஆற்றி தாங்க கொடுக்கணுங்க. அதாவது ஒரு அந்த நுரைய முகந்து பார்க்கும் போதே அந்த வாசம் அது ஒரு ஒரு மாதிரி ஒரு புத்துணர்ச்சியை தூண்டுமா, அதாவது ஒவ்வொரு முடக்கிலையும் ஒரு ஒரு டேஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்படி ஆற்றும் போது தான் ஆற்றி இந்த நுரை எவ்வளோ இருக்குது பாருங்கள், குடிக்கும் போது ரொம்ப ரசித்து ருசித்து குடிக்கணும் டீ குடிக்கும் போது, சூப்பராக இருக்குது, வாசம் செம்மையாக இருக்குது, நல்லா வாசம் இழுத்துட்டு அதுக்கப்புறம் குடிக்கணும். நம்ம டீல தான் நிறைய பேர்த்துக்கு லைஃப் டீல தான் ஓடிட்டு இருக்கேன். ஓகே தேர் யூ கோ யுவர் டீ. ஏன்னா ஆண்களை பொறுத்த வரைக்கும் வேலைக்கு போற ஆண்களும் சரி இப்போ பெண்களும் சரி நிறைய பேரோட மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் அதாவது காலை டிஃபன் மதியம் டிஃபன் கூட நிறைய பேர் ஒரு சில மாத கடைசிகளெலாம் அந்த டீ பிஸ்கட்டோடைய வாழ்க்கையை நகர்த்துறவங்களாம் இருக்கிறாங்க. அதனால் டீ வந்து என்ன சொல்லலாம்னா பெட்ரோல் மாதிரி, வண்டி டீ அந்த பே இதில் தான் அந்த வண்டி ஓடிக்கிட்டுருக்குன்னு சொல்லுவாங்கள்ல. தேங்க்யூ. இதே மாதிரி நீங்களும் டீ போட்டு பாருங்கள், உண்மையிலுமே சூப்பராக இருக்கும், சிறப்பாக இருக்கும். சர்க்கரையை தவிர்த்துருங்க, இந்த மாதிரி வெல்லம் நாட்டு சர்க்கரை பனை வெல்லம் கருப்பட்டி வெல்லம் அந்த மாதிரி போட்டு குடிச்சு பாருங்கள், உண்மையிலுமே அப்படியே அமிர்தம் மாதிரி இருக்கும். டீ அந்த மாதிரி குடிக்கணும், சர்க்கரையை தவிர்த்துருங்க சரிங்களா. ரொம்ப நன்றி. டீக்கு பின்னாடி மிகப்பெரிய வரலாறு இருக்குது நான் சொன்ன மாதிரி. அதே மாதிரி நிறைய நட்பு வந்து நீங்கள் இப்போ ஊருக்கு வந்தீங்கன்னா இப்போ இது சகஜமாக இருக்கலாம், வா மச்சான் பியர் சாப்பிட்லாம் அப்படின்ட்டு, ஆனால் எப்போவுமே எங்கடா இருக்கேன் வா டீ சாப்பிட்லாம் வா டீ சாப்பிட்லாம் டீ கடையில் இருக்கேன் அந்த மாதிரிலாம். நானாக என்னுடைய நண்பர்கள் நிறைய பேர்த்த வந்து டீ கடையில் தான் சந்திப்பேன். இந்த டீ கடையில் இருக்கேன், பெரம்பலூரில் ஊட்டி காஃபி பார்னு ஒரு ஊட்டி டீ கடை ரொம்ப ஃபேமஸு புது பஸ் ஸ்டாண்டில். அடுத்து வந்து தம்பு டீ ஸ்டால்னு நாலு ரோட்லேயும் இருக்குது, ஆனால் பழைய தம்பு கடை வந்து பழைய பஸ் ஸ்டாண்டில் இருக்குது. அங்கெல்லாம் வந்து நாங்கள் மீட் பண்ணுறதே அதுதான் மீட்டிங் பாயிண்டே எங்களுக்கு அதுதான். வா நான் தம்பு டீ கடையில் இருக்கேன் ஊட்டி டீ கடையில் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் நண்பர்கள்லாம் சந்திக்கிற ஒரு இடம் டீ கடை. டீ கடை பெஞ்சு டீ கடையும் அவ்வளோ முக்கியம், அதுக்கு பின்னாடி இருக்கிற மிகப்பெரிய தூணே வந்து இந்த டீ தான். இந்த டீயில் தான் இந்த டீயை வச்சு தான் அரசியல்லேருந்து குடும்ப கிசு கிசு சினிமா நடிகை பற்றி உலக அரசியல் டொனால்டு ட்ரம்ப்பை பற்றிலாம் டீ கடையில் உட்காந்து பேசிகிட்டு இருப்பாங்க. அதனால் இந்த டீயை ரொம்ப சாதாரணமாக நினச்சிடாதீங்க, நல்லா இதே மாதிரி டீ போட்டு கொடுங்க. அதே மாதிரி யார் வேணாலும் டீ போடலாம், ஆனால் ஒரு ஒரு சில மெத்தட் இருக்குது, இதை ஃபாலோ பண்ணி போட்டிங்கன்னா கண்டிப்பாக எல்லாருக்கும் பிடிக்கும். போட்டு கொடுங்க, உங்கள் மனைவிக்கு போட்டு கொடுங்க, உங்களுக்காக ரொம்ப உழைக்கிறாங்க, போட்டு கொடுங்க, சந்தோஷமாக இருப்பாங்க சரிங்களா. நன்றி. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நான் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன், இல்லை அடுத்த வீடியோ உங்களுக்கு பட்டர் டீ எப்படி போகிறதுன்னு நான் சொல்லி காமிக்கிறேன். ஓகே பாய் ஃப்ரம் ஜெகன்குமார் அண்ட் ஹேமா.